ஆயப்பாடியில் நந்தகோபுரக்கும் யசோதம்மா இல்லத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அங்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையை கொண்டு வந்து மாமன் கம்சன் அடைத்து வைத்துள்ள அந்த பாதாள சிறையில் வைக்க வேண்டும். உங்களுக்கு பிறந்த குழந்தையாக காட்ட வேண்டும் அப்பா. அப்படி சேர்த்த உடனே அங்கு நடப்பதை நானே பார்த்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் இந்த சிறைச்சாலை இப்போதே விடுவிக்கப்படும். அனைத்து காவலர்களும் மயக்க நிலையில் காய்ச்சலிப்பார்கள். அப்பா கலக வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம். கண்ணன் உங்கள் மகன் நான் இருக்கின்றேன். வந்தவரை வாழ வைக்க செந்த மைத்திரன் ஆக்கி பசி பசி என்று வருபவர் அனைவருமே அண்ணன் போட்டு ஆதரித்த நல்லோர் மனதை நடுக்க செய்தேனோ, நான் காற்றில் கை நடுவ விட்டேனோ, வழியை வணக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, பரவு போடிய வழிமறைத்தேனோ, கலந்த சிநேகரை கலக செய்தேனோ, களவு செய்பவருக்கு உளவு சொன்னேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, என்ன பாவத்தை செய்தேனோ, ஒரு பிள்ளையாக யானை இடத்துல கடத்த விட்டேனே மக்களா, நான் பெற்ற செல்வங்களா, எனக்கு நேரத்தில் வேற எந்த ஒரு தாய்க்கு நேரம் கிடாது. திருமணம் ஆகி எத்தனையோ ஆண்டு காலங்களாக எத்தனையோ பெண்கள் குழந்தை பாக்கியம் இல்லை என்று வேண்டாத தெய்வங்களை இல்லையே இறைவா. ஆனா இந்த பாவிக்கு நடத்துல பாருங்கள் தாயே, எட்டாவது பிள்ளையை சுமந்து என்னங்க என் ராஜா, நீ எங்க இருக்கிறாய் அத்தா? எட்டாவது பிள்ளை இந்த பாவி நான் சுமந்த கொண்டு இருக்கின்றேன், இந்த குழந்தையும் பலி கொடுத்து விட்டா பிள்ளை இல்லாத பாவியாக இருப்பேன். நாம் இருவரை இருந்து விட்டால் நம்மளுக்கு கொள்ளி இடுவதற்கு கூட பிள்ளை இல்லாத பாவியா நிற்க போகிறோம். நம்முடைய தலையில் இப்படிதான் விதி என்று எழுதி வைத்து விட்டால் ஆண்டவன் மாட மாளிகை யாரால் முடியும் கண்ணி? மாட மாளிகை கூட கோபுர பணம் வாங்கி எத்தனை இருந்து முடிதோ, கடைசியாக கொள்ளி வைப்பதற்கு பிள்ளை வேண்டுமே, பிள்ளை இல்லாத பாவியா நிற்க போகிறோம். அப்பா நான் தான் உங்கள் மகன் கண்ணன் பேசுகிறேன். அப்பா இந்த பாதாளத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று துயரப்பட வேண்டாம், துன்பப்பட வேண்டாம். அப்பா ஆயப்பாடியில் நந்தகோபுரக்கும் யசோதம்மா இல்லத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அங்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையை கொண்டு வந்து மாமன் கம்சன் அடைத்து வைத்துள்ள அந்த பாதாள சிறையில் வைக்க வேண்டும். உங்களுக்கு பிறந்த குழந்தையாக காட்ட வேண்டும் அப்பா. அப்படி சேர்த்த உடனே அங்கு நடப்பதை நானே பார்த்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் இந்த சிறைச்சாலை இப்போதே விடுவிக்கப்படும்.
எப்படி அனைத்து காவலர்களும் மயக்க நிலையில் காய்ச்சலிப்பார்கள். அப்பா கலக வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம். கண்ணன் உங்கள் மகன் நான் இருக்கின்றேன். கொண்டு சென்று ஆயர் படையில் யசோதம்மா இல்லத்தில் சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அப்பா சிறை கதவு தாழ்த்து கொண்டிருக்கிறது. அங்கே தங்க இருக்கிறார் அழகான பெண் குழந்தையாக பிறந்திருக்கிறார். அவளை கொண்டு வந்து இங்கு சேர்த்து விடு. நடப்பதை பிறகு பாருங்கள் அப்பா. பயன்படுத்தி திரையின் மீது வைத்தால் கதவின் மீது கதவு திறந்து கொள்ளும். ஆகட்டும். ஆஹா, கதவு திறந்து விட்டது. அற்புதம், அருமை. இப்போதே புறப்படுகிறேன். அற்புதமான காட்சி. அக்னி யாரோ வழிபட்டு இப்போதே புறப்படுகிறேன் செல்கிறேன். அப்பா, இந்த யமுனை நதியாக பற்றது வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. எப்படி இந்த யமுனை நதியை கடப்பது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கலக வேண்டாம் அப்பா. அப்பா, என்னுடைய பாதத்தை அந்த யமுனை நதியில் வையுங்கள். அப்போதே வழிவிடும். அது மட்டும் இல்லாமல் மழை அதிகமாக பொழுது கொண்டிருக்கிறது. எப்படி செல்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போதே பாருங்கள், ஆதிசேனன் குடையாகவும் நடந்தே வழிவிட்டு விடுவார். இப்போதே புறப்படுங்கள், புறப்படுங்கள் அப்பா. கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தார்.